விடுதலை போராட்ட வீரர், தமிழ்தேச தந்தை, சிலம்பு செல்வர் என்ற சொல்லாடல்களை சொன்னதும் தமிழ் உலகம் இவரை அறியும். ஆம், மாப்போசி என்ற மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் அவர்கள்தான் மேற்கண்ட சொற்களுக்கு சொந்தக்காரர். மதராஸ் மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டதில் சங்கரலிங்கனாருக்கு பிறகு மிக முக்கிய பங்காற்றியவரில் ஐயா மாப்போசியும் ஒருவர். தமிழ் தேச தந்தை என்று போற்றப்படும் மாப்போசி அவர்கள் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். இவர் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, கப்பலோட்டிய தமிழன் போன்ற நூல்கள் மிகவும் புகழ் பெற்றவை. இவரின் தமிழ் அறிவையும் கவி புலமையையும் செதுக்கிய பெருமை முண்டாசு கவி பாரதியையே சாரும். பாரதியை பற்றி மாப்போசி பல ஆய்வு நூல்களை எழுதியுள்ளார். வள்ளலாரும் பாரதியும், பாரதி கண்ட ஒருமைப்பாடு போன்ற இவரின் படைப்புகள் இன்றும் நிலைத்து நிற்பவை. 1945 மாப்போசி தமிழ் முரசு எனும் திங்கள் இதழை தொடங்கினார். 1.5 ஆண்டுகாலம் அந்த இதழின் மூலமாக புதிய தமிழகம் எனும் தனது கருத்தாக்கத்தை மாப்போசி பரப்புரை செய்து வந்தார். தமிழரசு கழகம் என்ற இயக்கத்தை 1946 நவம்பர் மாதம் 21 நாளில் துவங்கினார். தமிழ்நாட்டின் எல்லைகளை மீட்டதில் இவரின் பங்கு அளப்பரியது. திருப்பதியை தமிழ்நாட்டோடு இணைக்க போராடிய மாப்போசி அவர்களால்தான் திருத்தணி தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது என்பது வரலாற்று செய்தி. 2006 இவரது 100 ஆண்டு விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு இவரது நூல்களை நாட்டுடைமையாக்கி சிறப்பு செய்தது. விடுதலைக்கு பின் தமிழ் வளர்ந்த வரலாறு, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் என்ற இவரது புத்தகங்கள் இன்றும் வரலாற்று கருவூலங்கள். இந்த காணொளியில் அவரது மகள் மாதவி பாஸ்கர் அவர்களிடம் ஐயா மாப்போசி பற்றிய செய்திகளை பெற்றிருக்கிறோம். இதோ அவை உங்கள் பார்வைக்கு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். தமிழ் தேசியத்தின் தந்தை, தமிழகத்தின் தந்தை என்றே போற்றப்படுபவர் மதிப்பிற்குரிய ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள். அவருடைய பிறந்தநாள் கடந்த June 26 சென்றது. அவரை பற்றிய பல விஷயங்களை இன்றும் ஆவணப்படுத்தி, அவர் எழுதிய உரைகளை, அவர் ஆற்றிய பணிகளை இன்றும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு பல முக்கியமான நிகழ்வுகளை பணிகளை செய்து வரக்கூடிய அவருடைய மகள் மரியாதைக்குரிய மாதவி பாஸ்கர் நம்மளிடம் இருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அவருக்கு இருக்கிற அதே சுறுசுறுப்பு, அதாவது சோர்வுன்றதே கிடையாது. அவருடைய நிகழ்ச்சியெலாம் எடுத்து செய்யும்போது அவரை வந்து நான் சிறு வயதிலேருந்தே பார்த்துருக்கேன். எவ்வளவு நோய், அதாவது அமராவதி சிறையிலேயே அவர் அந்த குடற்புண் வந்து வயிற்று வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார். ஒரு இதில் வந்து ரத்த வாந்தி கூட எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு இதாக இருந்தால் கூட நிகழ்ச்சிக்கெலாம் போயிட்டு வந்தார்னா வயிற்று வழியால் துடிப்பார். ஆனால் அதை பற்றி அவர் என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. உடனே அடுத்த நிமிஷமே அன்றைக்கி மாலையே நிகழ்ச்சிக்கு போயிடுவார். அதையெல்லாம் பார்த்து வளர்ந்தவ அதே தைரியம், அதே மனோபாவம் எல்லாமே எனக்கும் இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு முழு அளவுக்குன்னு சொல்ல மாட்டேன், பாதி அளவுக்காவது இருக்குது. உங்களுடைய தமிழ் பணி நீண்ட காலம் தொடரணும் அப்படிங்கிறது எங்களையும் போன இளைஞர்களுடைய கருத்தாக இருக்குது. என்னுடைய அடிப்படை கேள்வி அப்படிங்கிறது, மாப்போசியா வந்து தமிழகத்தின் தந்தை, தமிழ்நாடுன்ற பேருக்கு எவ்வளோ பாடுபட்டாங்க, எல்லை மீட்பு போராளி அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் முக்கியமாக ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, ஒரு தூக்கத்திலிருந்து கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். மாப்போசியோட இளமை காலம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப வறுமையான நிலைமை தான் அவருக்கு. அவருடைய 2 வகுப்பு படிப்பு தேர்ச்சி பெற்று வகுப்பில், 3 வகுப்பு போகும்போதே அவர் புத்தகம் வாங்குவதற்கு வழி இல்லாததுனால அவருடைய படிப்பே நின்று போச்சு. அந்த அளவுக்கு அவருடைய சூழ்நிலை, குடும்பத்துடைய வறுமை எல்லாமே அவருக்கு சுற்றி அவரை மேலே படிக்க விட முடியாமல் இருந்தது. ஆனால் அவருடைய தாயார், அதாவது என்னுடைய பாட்டி வந்து ஒரு நல்ல படித்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க, தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி நல்ல ஒரு இதெல்லாம் படித்ததுனால அவங்க வந்து அவருக்கு சிறு வயதிலேருந்தே சொல்லி கொடுத்து தமிழ் ஆர்வத்தை வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பத்திரிகை உலகத்துலேயும் அவர் வந்து பத்திரிகையிலையும் வேலை பார்த்ததுனால அப்போ அங்கே இருந்த பத்திரிகைலாம் எடுத்து படிப்பாராம். படித்து அது அவருக்கு ஒரு
ஆர்வமே வந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அது பின்னாடி அமராவதி சிறையில் அவர் இருந்தபோது, அதாவது அவர் பாரதியார் தான் அவருடைய இலக்கிய ஆசான், என்னுடைய கதாசிரியன், எல்லாமே எனக்கு பாரதி தான். அதாவது அவர் தமிழ் உலகத்துக்கு கொண்டு வந்தது பாரதி தான். பாரதியாரை பற்றி தான் அவர் ரொம்ப அடி, அதாவது சிறையில் இருக்கும்போது கூட நாங்கள் பாடிய பாடல் எல்லாமே அவருடைய பாடல் தான். அதனால் அவருக்கு பாரதியாருக்கு தேசிய கவின்ற பேரை வச்சு தான் ஐயா தான் அந்த பெயரை கொடுத்தவர் அவர் தான். அவர் அப்போ தான் சொல்லியிருக்காரு, அதாவது பாரதியாரில் தான் நான் வந்து சிலப்பதிகாரம் படித்தேன், பாரதியாரில் தான் நான் ராமாயணம் படித்தேன், பாரதியாராக தான் திருக்குறளை படித்தேன், இவை எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது வந்து பாரதியாரில் மட்டும்தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து இளமை காலத்தில் இதெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு மகளாக உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணி? கண்டிப்பாக, சிறு வயதுலேருந்தே நான் பார்க்காத தலைவரே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் மகளாக இருந்தாலும் எனக்கு அது ஒரு பெரிய இது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் அறிஞர்கள் கியாபி விஸ்வநாதன்லேருந்து தேப்பு மீனா சுந்தரம் மூவா இப்படி பல தமிழ் அறிஞர்களை வந்து சந்தித்து அவங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது என்னுடைய தந்தையாரர்கள் தான். அவரை பார்க்க அவங்கெல்லாம் வரும்போதே நானும் அப்போது அதே மாதிரி தலைவர்களும் சரி, ராஜாஜி முதஞ்ச ராஜாஜிலேருந்து எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா இது போய் இப்போ எல்லாருமே எல்லாரோடையும் பழகத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது ஐயாவால். அப்போ ஐயாவோட இளமை காலங்களில் வந்து அவர் வந்து தமிழ் சார்ந்து தமிழ் இலக்கியம் சார்ந்து எப்படி நகர்ந்தார், எதன் காரணமாக இலக்கியம் நோக்கி நகர்ந்தார் ஐயா? அவர் எழுத்துலகில் எந்த அளவுக்கு வந்தார்னாக்கா 1956-54 நினைக்கிறேன் அவர் வந்து எழுத்தாளர் சங்கத்திலே தலைவராக இருந்தார். முதல்ல அவரை தலைவராக நியமித்தது வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான். ஓ, அவரை தான் வந்து அப்போவே அவருக்கு அந்த எழுத்துன்றது அவரோடையே வரும்போதே மற்ற புத்தகங்கள் அனைத்தையுமே படித்து, அதாவது நீங்கள் இப்போ நம்ம கூட ஒரு கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து இதில் நடுவில் இருக்குது சொல்லுன்னா சொல்ல முடியாது, கஷ்டம்தான். அவர் அப்படி கிடையாது, எதுவாக இருந்தாலும் சரி தேவாலயத்து எந்த புத்தகத்துலேயும் நடுவில் பக்கத்தை கொடுத்து இதை எடுத்து சொல்லுங்கன்னா உடனே சொல்வார். அது ஒரு உண்மையிலேயே அவருக்கு வந்து அதை கடவுள் கொடுத்த பரிசுன்னு தான் சொல்லுவார். ஆற்றல் திறந்தார், ஒரு பெரிய இப்பேற்பட்ட, அதாவது பணத்தால் அவர் வளரலை, அந்த அறிவுன்றது அவருக்கு பிறவிலேயே இருந்ததுனால்தான் அவரால் வளர முடிஞ்சது. ஐயா வந்து ஒரு தமிழ் ஆர்வலராக தமிழ்நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பற்று கொண்ட நபராக இருக்கிறார், அதே சமயம் இந்திய விடுதலையின் மீது ஆர்வம் கொண்ட விடுதலை போராட்டக்காரர்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்திய விடுதலையின் மீது அவருக்கு எப்படி ஒரு தீரா பற்று வந்துச்சு? குடும்பத்தில் எதுவும் சொல்லலையா, தம்பி அங்கெல்லாம் போகாத பணம் அவங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லலையா? கிடையாது, அவங்க அம்மா வந்து அவரை இது குடும்ப சூழ்நிலை வந்து அவருக்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் கூட மகாத்மா காந்தி அடிகள் மீது இருந்த ஒரு மாறாத பற்றுன்னு தான் சொல்லுவோம். அவர் மேலே அந்த அளவுக்கு ஒரு காந்தி வந்து இந்த அளவுக்காக நாட்டு விடுதலைக்காக போராடுறாரு, அவரோடு சேர்ந்து நம்மளும் பணியாற்றணும் அப்படின்ட்டு 24 வயதிலேயே அவர் காங்கிரஸில் சேர்ந்தார். அது மட்டும் அல்லாமல் கடற்கரையிலெல்லாம் வந்து இந்த விடுதலை போராட்டத்துக்காக சின்ன துண்டு பிரசுரத்தை வச்சு தமிழா துள்ளி எழு அப்படின்ட்டு அதனாலேயே உப்பு சத்தியாகிரகம் உப்பு காய்ச்சி இங்கே கடற்கரையில் சென்னை கடற்கரையிலே உப்பு காய்ச்சி அதாலேயும் சிறைப்பட்டிருக்காரு. தமிழா துளி எழுன்ற இந்த துண்டு பிரச்சாரத்தாலேயும் அவர் சிறைப்பட்டிருக்கார். இதை மாதிரி நிறைய எல்லாமே வெள்ளையெண்ணெய் வெளியேறு, இதை மாதிரி மகாத்மா காந்தி அடிகளுடைய ஒவ்வொன்றுமே அவர் கலந்துக்காத நிகழ்ச்சியே இல்லைன்னு சொல்லுவேன். முதல்ல அவரை மகாத்மா காந்தி கிட்ட அறிமுகப்படுத்தியவரும் மூதறிஞ்ச ராஜாஜி தான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே ராஜாஜி மாதிரியே ஒரு பற்று உண்டு. ஐயா வந்து அரசியலையும் சும்மா விட்டு வைக்கல, அரசியலும் ஒரு களம் வந்து ஒரு கை பார்த்துருக்குறாங்கன்னு தான் சொல்லணும். அரசியலில் ஐயாவுக்கு எப்படி ஒரு ஈடுபாடு வந்துச்சு, அவர் வந்து யாரை ஒன்று முன்மாதிரியாக கொண்டு களத்தில் இயங்கினார்னு சொல்ல முடியுமா? அதாவது அவருடைய நேர்மை இதெல்லாம் என்ன கேட்டாக்கா நான் மகாத்மா காந்தியை தான் சொல்லுவேன் அரசியலுக்கும். ஆமாம், அரசியலுக்கு அவரை தானே அவர் குருவாகவே இது பண்ண, அவருடைய எனது போராட்டம்ன்ற புத்தகத்திலேயே நான் இந்த நூலை வந்து என்னுடைய இவர் குருவான இவர் மகாத்மா காந்திக்கு சமர்ப்பிக்கிறேன் தான் எழுதியிருக்காரு அதில். அதனால் அவர் வந்து முன்மாதிரியாக நடந்த ஒழுக்கம் எல்லாமே, அதாவது இந்த கல் உண்ணாமை இது எல்லாமே, அதாவது எங்கள் சமூகத்துக்கும் எதிராக அவர் போராடினார்னா அது காந்தியடிகளாக தான். ஒரு முறை காந்தியடிகள்கிட்ட என் தந்தையாரை ராஜாஜி அவர்கள் முதஞ்ச ராஜாஜி அவர்கள் அழைச்சிட்டு போனப்போ ராஜாஜி அவர்கள் சொன்னாராம், இவர் உங்களை மாதிரி தான் கல்லுக்கு எதிரி இவர் அப்படி,
உடனே காந்தியடிகளை, ஐயே இல்லை 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 அப்படி சொல்லாதீங்க, நான் வந்து புளிப்பு கல்லுக்கு தான் எதிரி, இனிப்பு கல்லுக்கு நான் எதிரி இல்லை, ஆனால் இவர் உடம்ப பார்த்தா இப்படி இருக்காரு, அது இனிப்பு கல் சாப்பிட்லாம் இவர் அப்படின்ட்டு சொன்னாராம். அதனால் அவர் வந்து அந்த காந்தியடிகள் மீது ரொம்ப அளவிலா ஒரு பற்று வைத்ததுனால தான் அந்த காங்கிரஸ் பேரியக்கத்திலே சேர்ந்தார். அதன் பின்னாடியே இந்த கசப்பான ஒரு அனுபவம் எல்லாமே அவர் சுட்டி இருந்ததுனால அதை விட்டு விலகி 1946 தான் தமிழரசு கழகன்றதை துவங்கினார். தமிழரசு கழகம் வந்து துவங்கினது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரு மாற்றாக இருந்துச்சு. நிறைய பேர் தமிழரசு கழகம் இணைஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. தமிழரசு கழகம் தோற்றுவித்த போது அல்லது தோன்றிய போது ஐயாவுக்கு இருந்த எண்ணப்பாடுகள் என்ன, அவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியுமா? தமிழரசு கழகம் வந்து தோணும் போதே என்ன கேட்டால் இன்றைக்கி வந்து முதலமைச்சர்னாவே ஒரு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லா கட்சியும் முதலமைச்சர்ன்ற பதவிக்கு வரணும்னு அது நான் தப்பு சொல்ல மாட்டேன், அது அவங்கவுங்களுடைய விருப்பம் தான், அதனால் அவங்க விரும்பினாங்க. ஆனால் ஐயா வந்து நினச்சிருந்தால் அன்னைக்கு கண்டிப்பாக முதலமைச்சராக வந்திருக்கலாம். அது அந்த அளவுக்கு அவருக்கு பேச்சாற்றலும் எழுத்தாற்றலிருந்து இன்றைக்கும் இன்னைய அளவுக்கும் அவருடைய இதில் யாருமே இருக்க முடியாது, வர முடியாது. இனிமேல் எப்படி வருவாங்கன்றது எனக்கு தெரியும், இது வரைக்கும் கிடையாது. அதாவது காந்தியடிகளா அவர் பேசுறதுக்கு அவரை விட்டு ஆள் கிடையாது, வள்ளலாரா அவரை, அதே மாதிரி இளங்கோபா, இந்த மாதிரி ஒவ்வொரு திருவருவில் ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுறதுக்கு அவரை மாதிரி எழுதுவதற்கோ பேசுவதற்கோ வேறு யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அவரை மாதிரி. அதனால் அவர் வந்து அரசியலில் வரணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், தமிழக மக்களுக்கு நல்ல நல்லது செய்யணும், தமிழுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவருக்கு மேலோங்கி நின்றது. என்றைக்குமே அவர் குடும்பத்தை பற்றி முழுமையாக நினச்சி பார்த்தது கிடையாது. அது குடும்பம்ன்றது தன்னுடைய தாயார் தான், அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தி வந்தாங்க. அவங்க இருந்ததுனால இவருக்கு வந்து முக்கால்வாசி வந்து நாட்டு சிந்தனையை தான் தவிர வீட்டு சிந்தனை கிடையாது. உடல் நலம் ஏதாவது பாதிப்பு உடனே நான் அடுத்த நிமிஷம் அவர் செய்ய வேண்டியதை தகப்பினான்ற மாதிரிலாம் எல்லாமே சரியா. ஐயாவுடைய திருமண வாழ்க்கையை பற்றி கேட்கணும்னு நினச்சா, ஐயாவோட திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டது, எத்தனை குழந்தைகள், எப்படி குடும்பத்தையும் அவர் பார்த்துக்கிட்டாங்க? அதுதான் சொல்கிறேன், அவர் வந்து சிறையில் தான் இருந்தார். அவருடைய அதாவது சிலம்பியில் ஈடுபட்டது எப்படின்றது ஒரு நூல்லையே எழுதியிருக்கார். என்னை வந்து சிறையிலேருந்து நான் வந்த பிறகு எடை குறைஞ்சி ரொம்ப இதுவாக வந்தேன். ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து என்னோட மனைவி வந்து அழைச்சாங்க, கண்டிப்பாக வரணுன்ட்டு. என்ன நீ இந்த உடம்பை வச்சுட்டு என்னை வர சொல்கிறியே, நான் வரலை அப்படின்ட்டு இது பண்ண, இல்லை இல்லை வந்தே ஆகணும் அப்படின்ட்டு என்னுடைய மனைவி கட்டாயப்படுத்தினாங்க. நான் சிறையிலேயே இல்லாமல் போய் இறந்து போயிருந்தேன், நீ என்ன பண்ணியிருப்பேன், என்ன வெள்ளைக்காரனை எதிர்த்து நான் போராடி இருப்பேன் அப்படின்னா, அந்த அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து அவருக்கு வந்து என்னாச்சான், சிலப்பதிகாரத்தில் எப்படி கண்ணகி வந்து மன்னன் கிட்ட வந்து எதிர்த்து போராடினாங்களோ அதை மாதிரி விடுதலை போராட்டத்துலேயும் பெண்களை ஈடுபடுத்தலாங்கிற ஒரு எண்ணம் வந்து தான் அவருக்கு. ஆனால் அதுக்குள்ளே வந்து விடுதலையெல்லாம் கிடச்சிருவே அது அந்த எண்ணத்தை கைவிட்டார். ஆக மொத்தத்தில் அவர் இது பண்ணது எல்லாமே நாட்டுக்காக தானே தவிர வீட்டுக்காக அவர் வந்து நான் சொல்ல மாட்டேன். முழுமையாக என்னுடைய தாயார் தான் வீட்டு இதுன்றதே எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் நடத்தினார் குடும்பத்தை, அது நல்லா தெரியும். அதான் எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க, அம்மாவுடைய பணி அர்ப்பணிப்பு எப்படி இருந்துச்சு ஐயாவோட இணைந்து? அம்மா அதான் அம்மா வந்து குடும்பத்தை பார்த்ததுனால அவருக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லாமல் இருந்தார். அவங்க வந்து மிகப்பெரிய வசதியான குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி அம்மா. ஐயா வந்து எப்படி வறுமையான சூழ்நிலையில் இருந்தாரோ ஒரு ஒரு இதில் எங்ககிட்டயே சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மா வந்து மிகப்பெரிய வசதியானவங்க, அவங்க வீட்டுக்கு அதாவது சொந்தந்தான், அத்தை அத்தை மகன் மாமன் அந்த மாதிரி உறவு முறையில் தான் அவங்க. அப்போது வந்து எங்களுடைய பாட்டி வந்து எங்கள் தந்தையார் அழைச்சிட்டு எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு போனாராம். அவருடைய அண்ணன் மகன் தான், எங்கள் பாட்டியோடைய அண்ணன் மகன். அழைச்சிட்டு போகும்போது மேலே வந்து ராமருடைய இதில் வருங்க பாருங்கள், அண்ணலும் நோக்கினால் அவரும் நோக்கினான்ற மாதிரி ராமாயணத்தில் வர மாதிரி எங்கள் அம்மா மாடியில் இருக்கும்போது அப்போ எங்கள் பாட்டி காமிக்கிறாங்களாம், டேய் இவ தாண்டா உன்னை கட்டி வைக்க போகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். அப்போ எங்கள் அப்பா நினச்சி பாருறான், என்ன ஆசைப்பார் இந்த அம்மாவுக்கு, அவங்க எல்லாம் எவ்வளோ பெரிய வசதி, நான் ஒன்றுமே இல்லாத அன்னாடங்காட்சி எனக்கு போய் பண்ணி வைக்கிறேன்ட்டு இந்த அம்மா இந்த அளவுக்கு ஆசைப்படுறாங்களேன்னு நினச்சி பாருறாங்க. இப்போ அப்போ ஐயா கிட்ட பிடிச்சது வந்து தமிழ் பற்றும் தமிழ் விதான காலம் தான் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. அம்மா நேர்மையாக நடந்துப்பார், அதில் வந்து எந்த விதம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அவர் நினச்சிருந்தா இன்றைக்கி எப்படி எப்படியோ வாழ்ந்துருக்கலாம்,
ஆனால் இப்படி தான் வாழணுன்ட்டு இனி அவர் மறைஞ்சி 25 ஆண்டுகள் முடிஞ்சு 26வது ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி வரப்போகுது. இன்னி அளவுக்கு தமிழக மக்கள் மனதில் அவர் நிலச்சி நிற்கிறார்னா அவருடைய, அதாவது எங்களுக்கே கூட அவர் வந்து சிறு வயதிலேயே பாடம் எடுத்துகிட்டு வந்து காந்தியடிகளோட குரங்கு பொம்மை தான். நாங்கெல்லாம் பெரிய பெரிய பொம்மைங்களை வச்சுலாம் இன்னைக்கு இப்போ பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு விளையாடுற அளவுக்கு எதுவுமே அந்த கிடையாது. நாங்கள் வச்சு விளையாடினதெல்லாம் திருப்பதி இந்த மரப்பாச்சி பொம்மையும் காந்தியடிகளுடைய குரங்கு பொம்மை, அந்த மூணு குரங்க தான் காமிச்சு தீயதை பார்க்காதே பேசாதே கேட்காதுன்றதை அப்படி தான் சிறு வயதுலேருந்தே அதை தான் சொல்லி கொடுப்பாரு ஐயா. ஐயாக்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப நெருக்கமான நீங்கள் பழகணுங்க. நீங்கள் வந்து ஐயாவுக்கு அப்படி செல்ல மகளா இல்லை எப்படி பார்த்து போகிற? ஐயா வந்து ஒரு கண்டிப்பான அப்பாவா இல்லை ஒரு இயல்பான அப்பாவா? முழு சுதந்திரம் கொடுத்தார். அதாவது எங்கள் அம்மா வந்து ரொம்ப கண்டிப்பு, அதாவது ஒருத்தர் இப்படி இருந்தால் தான் ஒருத்தர் அப்படி இருக்கணும் கண்டிப்பாக, இல்லைன்னா அந்த குடும்பத்தில் வந்து பிள்ளைங்களை வளர்க்க முடியாது. ஆனால் கண்டிப்புனா எதை எது செய்யணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மற்றபடி இது அந்த விஷயத்துலலாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கிட்டே விட்டுருவாங்க. அம்மா மற்ற இதிலெல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்தவர் என்னுடைய தந்தை. அதனால் இன்னி வரைக்கும் எனக்கு அந்த அவர் எந்த வித குறையும் எங்களுக்கு வைக்கலை. என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு? இன்னும் பசுமரத்தானே போல மனசுலயே இருக்கிறது நிறைய இருக்கு. உங்க சின்ன வயசுல அப்பா கூட பேசுனது தலைவர் வந்து ஜீவா ஐயா வருவாங்க. அவர் வந்த உடனே அழிச்சு மடியில் உட்கார வச்சுப்பாரு. வச்சுக்கிட்டு சொல்வார், உங்க அப்பா மாதிரி நீ வரணும், இப்படி கையை காமிச்சு சொல் வருவாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சிலதெல்லாம் நிறைய ஞாபகம் இருக்கு. ஐயாவுடைய போராட்டங்களை பத்தி பேசாம இருக்க முடியாதுமா? ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைப்பதற்கான முக்கியமான போராட்டத்தை முன்னெடுத்தார். சங்கரங்க அடுத்து ஐயாவுடைய பேர் தான் எல்லாருமே வரலாற்றில் சொல்லுவாங்க. அந்த போராட்டங்களை பற்றின உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க. அதாவது அமராவதி சிறையில் இருந்து இப்போது ஐயா சொன்னதெல்லாம் என்னென்னா, அங்கே வெள்ளையரும் வந்து இவங்களெல்லாம் அடிக்க வரும்போது வந்தே மாதிரம்னு இவங்கெல்லாம் கத்தும்போது அடிக்க வருவாங்க. அடிக்க வரும்போது இவங்க அங்கே வந்து வரும்போதே இவங்க அடிக்கிறாங்கன்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டே அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்தே மாதிரம் வந்தே மாதிரம்ன்ட்டு அவங்க சொல்லுவாங்களாம். அவங்க அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அவங்க அடிக்கிற அடி இவங்களுக்கு வழி தெரியாது. அந்த அளவுக்கு தேசப்பற்று அவங்க எல்லாம் இருந்தது அந்த காலத்து. சங்கர்லிங்கன ஐயாவையும் குறிப்பிடணும் இதில் கண்டிப்பாக. நான் என் தந்தையாருன்னு மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து செய்கிறவங்க பேரெல்லாம் மறைஞ்ச போது செய்யாதவங்க பேரை தான் முன்னிறுத்துறாங்க. அதனால் நிச்சயமாக நான் வந்து அதை விஷயத்தில் இது மறைக்க விரும்பலை. சங்கர்லிங்கன் ஐயா மேலே இருந்த ஈடுபாட்டெல்லாம் ஐயாவே போய் அவர்கிட்ட பேசி வேணாம் கைவிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை வேணாம் நான் கண்டிப்பாக போராட்டம் நடத்தேன், ஐயாவும் அதை எடுத்து நடத்தி 76 நாட்கள் உண்ணாவிரதிருந்து இறந்தார் சங்கர்லிங்க ஐயா அவங்க. அதுக்கப்புறம் அதை ஐயா கையில் எடுத்து பண்ணும்போது சட்டசபையில் அன்னைக்கு இருந்த நிலையில் அண்ணாதிரை தான் முதலமைச்சராக இருந்தார். அந்த கோரிக்கையை வந்து ஐயா வைக்கும்போது அவர் என்ன சொன்னார், அண்ணாதிரை வந்து இது தனிநபர் தீர்மானமாக இருக்குது, அதனால் அது மத்திய அரசுக்கு அனுப்புறதுன்றது சிரமம், அவங்க இது பண்ணுவாங்களா என்ன பரிசீலனை பண்ணுவாங்க, அதனால் இதை முதலமைச்சராக இருக்கிற நான் ஆதரித்து இது பண்ணி உங்களுக்கு இதை அனுப்புகிறேன், அப்படி அனுப்பும்போது கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் அதுக்கு ஐயாவுக்கு சிபாரிசு தான் செஞ்சார் தான் சொல்லுவேன். இதை பண்ண உடனே அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பண்ண உடனே அந்த தமிழ்நாடு பெயர் வைக்கிறதுக்கு எல்லாம் காரணமாக இருக்கும்போது சட்டசபையில் அவர் அறிஞர் அண்ணாதுரை என்ன சொன்னார்னாக்கா, இது மாதிரி ஐயா நீங்கள் வந்து நாங்கள்லாம் வந்து வாழ்கன்னு சொல்கிறோம், நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து தமிழ்நாடுன்னு சொன்னார். இவங்க எல்லாமே சேர்ந்து அங்கே இருந்தவங்க எம்எல்ஏலேருந்து எல்லாமே வாழ்க வாழ்கன்னு 3 முறை சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் 30 மணி நேரம் ஐயாவை பற்றி அப்போ இருந்த அறிஞர் அண்ணா அவங்க பாராட்டி பேசினார். சட்டமன்றத்தில் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து வரலாறு, இது யாராலையும் அழிக்கவென்றது நான் முடியாது, முடியவே முடியாது. இப்போ ஐயாவோட அந்த போராட்டங்களே ரொம்ப முக்கியமாக இன்னொரு போராட்டம் எல்லை போராட்டம் அப்படிங்கிறது தான். எப்படி கிட்டத்தட்ட ஐயா திருப்பதியே வந்து நம்முடைய தமிழ்நாடு கூட தான் இணைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முழுமுயற்சமாக போராட்டம் எடுத்தாங்க. அதன் பலனாக நம்ம கடைசி திருத்தணி மட்டும் தான் கிடச்சிது. ஸோ அந்த போராட்டங்களில் ஐயா எப்படி ஈடுபட்டாங்க, அவருக்கு எப்படி அவ்வளோ ஆர்வம் வந்துச்சு, இவ்வளோ வீரத்தோட களத்தில் போய் இறங்கினார்? திருத்தணியில் ஈடுபட்டார்னா இவர் வந்து விடுதலை போராட்டம் முடிஞ்சு சுதந்திரம் கிடச்ச மறுநாளே கிளம்பிட்டார். அவருடைய தமிழக கழகத்தில் இருந்த 24 பேரை அழைச்சிட்டு உடனே அங்கே கிளம்பிட்டார். அங்கே திருத்தணியில் மங்களம் கிழார் ஐயா தான் இவருக்கு ஆதரவு கொடுத்து, நீங்கள் தான் இதை எடுத்து பண்ணணும், உங்களால் தான் முடியும்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்தாரு. அது வந்து ஆதரவு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த நிறைய பேர், அதாவது இந்த விஷயத்தில் நான் யார் பெரியும் மறைக்கிறதுக்கு விரும்பலை, திருத்தணியில் கோல்டன் சுப்பிரமணியம், திருத்தணி ரஷீத்து ஐயா, விநாயகம் ஐயா, இது மாதிரி நிறைய பேர், அது மட்டும் இல்லாமல் தமிழிசை கழகத்துலேயும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாமே ஐயாவுக்கு ஆதரவு கொடுத்து
அது வெற்றி பெற்றாங்கனா அது அவங்களுக்கும் இது இருக்குது. அவருடைய போராட்ட வடிவம் உங்களை வந்து எந்த விஷயமும் ரொம்ப ஈர்த்துச்சு. ஏன்னா அவர் எல்லோரும் எல்லா தலைவரோடும் ஒரு நட்பு பாராட்டி ஒரு நபராக இருக்கிறார். யார் கூடயும் ஒரு பெரிய முரண்பாடுகள்லாம் அவருக்கு பண்ணது கிடையாது. அதாவது எல்லா கட்சிக்காரங்களையும் தன்னுடைய நண்பராக எதிர்பார்த்து தான் இருந்தவர் அவர். ஒரு நிறைய விஷயத்தில் அப்போது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அப்போது ஏதோ சர்வகட்சி கூட்டம் நடத்துகிறாருன்னு போது அப்போ சர்வகட்சி கூட்டம்னாவே அவர் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புவார். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணுறாங்க ஒற்றுமையான்றதுனால ரொம்ப சந்தோஷமாக நானே கேட்பேன், என்ன இல்லைம்மா இன்றைக்கி சர்வகட்சி கூட்டம் நடக்குது, அவங்க புரட்சி எம்ஜிஆர் வந்து நடத்துகிறாரு, அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். அதை மாதிரி பாகுபாடு கட்சி பாகுபாடுன்றதே அவர் பார்த்துக்கிறது கிடையாது. நோக்கத்தோடு தான் ஆமாம் எல்லாமே பண்ணியிருக்காரு. வடகலை போராட்டத்தில் அவர் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக பண்ணதுனால திருத்தணி அப்புறம் வந்து வள்ளிமலைன்னு சொல்கிறாங்களே ரத்னகிரி கோவில் திருவாலங்காடு இந்த மூன்று கோவிலுமே நம்மோட இணைஞ்சது. தெற்கலை போராட்டத்தில் வந்து கன்னியாகுமரி அப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து நிறைய கேள்விப்பட்டேன். இப்போ வந்து அந்த போராட்டத்தினால ஆட்டுக்கல் பகவதி அம்மன் சொல்லிட்டு நம்ம கண்ணை கோவிலும் அப்போ அது வந்து சேர்ந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த நிறைய விஷயங்கள் ஐயா போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய போராட்டங்கள் ஐயா ஈடுபட்டதெல்லாம் வந்து இன்னும் வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை வெளியுலகத்துக்கு சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் ஏதாவது பர்டிகுலராக இருக்கா? இருக்குது, நிறைய விஷயம் அவர் சொல்லலை. அதாவது அவரை வந்து அவரை பெருமைப்படுத்திக்கல, அதை தான் சொல்வேன். உணர்த்துறாந்த இதை வச்சு புகழ் தேடுவாங்க, பெருமை எல்லாமே பண்ணிப்பாங்க. இவர் வந்து அதை வந்து நினச்சிருந்தால் கண்டிப்பாக அவர் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் அதை மாதிரி செய்யலை. இது வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதாவது எப்படி வந்து ஒரு இந்திய குடிமகனாக இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டார், அதே மாதிரி ஒரு நல்ல தமிழ் மகனாக குடிமகனாக தமிழ்நாட்டுக்கு போராடினார் அவர். என்னுடைய நாடுன்னு சொல்லும்போது தமிழ்நாடு, என்னுடைய மொழின்னு சொல்லும்போது என்னுடைய மொழி தமிழ் மொழி, என்னுடைய மக்கள்னு சொல்லும்போது தமிழ் மக்கள், என்னுடைய சமுதாயம் சொல்லும்போது பாரத சமுதாயம் தான் சொல்லியிருக்காரு. யாரையும் என்றைக்குமே அதை பிரித்து பார்த்ததே கிடையாது. அந்த பிரிவினை என்ற எண்ணமும் அவருக்கு சொல்லி கூட கிடையாது. அன்றைக்கு இருந்த தலைவர்கள் எத்தனையோ பேர் வந்து அவரை அவங்களுடைய கட்சியில் சேர்றதுக்கே அழிச்சிருக்காங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் அழைச்சாங்க அதான் பேர் சொல்ல முடியும். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஐயா அவங்க வந்து வீட்டுக்கே வந்திருக்காங்க, வந்து தமிழ்நாட்டில் அது அவங்க தான் தலைமைத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ராம் மனோகர் லோகியா ஐயா அவரும் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் முத்துராமலிங்க தேவர், மூதஞ்சர் ராஜாஜி இப்படி எல்லாருமே. அப்புறம் காங்கிரஸ்லேருந்து அவர் விலகி வந்து கூட திரும்பியும் காங்கிரஸும் வந்தது. ஆனால் அவர் வந்து எதுக்குமே ஒத்துக்காமல் நான் வந்து தமிழ் கழகத்தம் தான், அது எந்த விதத்திலும் கலைக்க மாட்டேன்ட்டு உறுதியாக இருந்தார் ஐயா. வந்து கடைசி காலகட்டங்களில் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இருந்தாங்க, சட்டமன்றத்துலேயும் சரி சென்னை மாநகராட்சியிலையும் கூட நிறைய பொறுப்புகள் இருந்தாங்க. அது போன்ற பொறுப்புகளில் முக்கியமான விஷயங்களை முன்னெடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இன்னும் இருக்குது? பொதுவாக கார்ப்பரேஷன் ஆல்டர்மேனாக இருந்தார். அப்போ வந்து அவர் வந்து இந்த அவருடைய கொடி அந்த மூவண்ண கொடி அதை வந்து சேர சோழ பாண்டியனுடைய கொடி அந்த சின்னத்தை அவர் தான் கொண்டு வந்து அந்த மாநகராட்சிக்கு அவர் அந்த கொடி தான் ஏற்றி வச்சது. அப்போ வந்து முதலமைச்சராக இருந்த ராஜாஜி கூட அவருடைய அந்த கோப்பில் கையெழுத்து போடுறதுக்காக அதை பார்த்துட்டு இருந்தாராம். அந்த சமயம் பார்த்து ஐயா அவங்க அவருடைய இல்லத்துக்கு போகும்போது அவர் சிரிச்சிக்கிட்டே கடைசியில் அவங்க கொடியே வச்சுட்டியே நீ கார்ப்பரேஷனுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தாராம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சட்டமன்றத்துலேயும் நிறைய விஷயம்லாம் ஐயா, அதாவது புரட்சி தலைவர் இருக்கும்போது நம்ம பொன்னையன் ஐயா கூட என்கிட்ட ஒரு தடவை எம்ஜிஆரோடைய நூற்றாண்டு விழாவில் பேசும்போது சொன்னார் அவர். அது ஒவ்வொன்றும் எம்ஜிஆர் அவங்க வந்து ஐயாவை கேட்டு தான் செய்வார். சிலை வைக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் செய்கிறதுலேருந்து எல்லாமே, அதாவது சத்துணவுன்றது கூட ஐயா சொல்லி தான் செஞ்சார். அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு எம்ஜிஆர்கிட்ட சட்டமன்றத்தில் வசந்த மண்டபம்னு இருக்கும். இந்த வசந்த மண்டபத்துக்கு அவர் பொன்னையன் தான் எம்ஜிஆர் அவங்க ஐயாவை போய் கூப்பிடணுன்னா அவரை தான் அழிச்சு ஐயாவை அங்கே வர சொல்லுன்னு சொல்லுவார். இவரும் ஐயாவும் போகும்போது ரெண்டு பேரும் பேசும்போதே ஐயா சொன்னாராம் இதை மாதிரி அந்த சத்துணவுன்றதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு உடனே, அதாவது அவருடைய சொல்லுக்கே மறுப்பு சொல்லலை. அதாவது எம்ஜிஆர் ஐயாக்கே ஐயா ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அப்போல்லாம் வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறவங்களும் அந்த முன்னாடி அந்த விளக்கு ஆமாம் எரியலன்னா 500 ரூபாய் அபராதம் போட்டிருந்தாங்க அதையும் ஐயா தான் சொல்லி
அவன் அவங்களே இந்த சைக்கிளில் ஓட்டுறவங்களே பரம ஏழை, அவங்க எப்படி 500 ரூபாய் அவங்களால கட்ட முடியும், அதையும் நீங்கள் நிராகரித்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எவ்வளோ விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. ஐயாவுக்கும் எம்ஜிஆருக்குமான தொடர்பு எப்படிப்பட்டது? எப்படி ஒரு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகுவாங்களா, தோழர்கள் மாதிரி பழகுவாங்களா, எப்படி பழகுவாங்க? அதாவது அவர் முதல் முதல்ல எம்ஜிஆர் அவங்க ஜெயிச்சப்போ ஐயா கிட்ட சொன்னாராம், இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னை இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண் கலங்கி ரொம்ப இதுவாக சொன்னாராம், அது எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு அப்படின்னு. அதுக்கு தான் ஐயா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மக்களோட மக்களாக போங்க, உங்களுக்கு இன்னும் ஆதரவு அதிகமாகும், இது கண்டிப்பாக நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க, மக்களோட மக்களாக அவங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு நீங்கள் இன்னும் எடுத்து செஞ்சீங்கன்னா இன்னும் நீங்கள் நல்லா இதுவாக வருவீங்க, நல்ல விஷயங்களெல்லாம் அவர் கேட்டிருக்காரு. ஐயா கிட்ட தான் கேட்பாருங்க, யாருக்காவது செலவு வைக்கணும், மணி மண்டபம் கட்டுறது, இது எல்லாமே ஐயா கிட்ட தான் கேட்பாருங்க. இப்போ அந்த தெற்கல்லை போராட்டத்தில் அதை சேர்க்கும்போது ஏன் எங்கள் ஊரையும் சேர்க்காமல் போயிட்டீங்க, நானும் தமிழ்நாட்டில் வந்திருப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லி சண்டையை போட்டாரான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஐயா கேட்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக நம்ம மற்ற தலைவர்களோடும் பேசியிருக்கிறோம், ராஜாஜயா கூட ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கிறாங்க, 67 திமுக கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது இப்படி இருக்கும்போது எல்லா தலைவர்களையும் பற்றியும் ஐயாவின் நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? அவருடைய கருத்துக்கள்லாம் யாராக இருந்தாலும் எடுத்து சொல்கிறதுக்கு பயந்தது கிடையாது, நல்ல விஷயத்தை யாராக இருந்தாலுமே அவர் எடுத்து அதாவது அவங்க மனம் கோணாமல் வெளிப்படையாக சொல்லுவார். அவர் அரசியல்லையும் இவ்வளோ தீவிரம் காட்டியிருக்கிறாரு, மொழியில் தீவிரம் காட்டியிருக்கிறாரு, ஆன்மீகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வள்ளலாரையா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு வந்துருக்கிறாரு, சாகித்ய அகாதமி விருதும் வாங்கியிருக்கிறாரு. ஸோ வள்ளலார் மீது அவருக்கு எப்படி பற்று உருவாச்சு, யார் மூலமாக வள்ளலாரை அறிந்து கொண்டார்? சின்ன வயசுலேயே தான், சின்ன இளம் வயதுலேயே வள்ளலாரை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருந்தது அவர் படிக்க ஆரம்பித்தார். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் திருவல்லிக்கேணியில் இருக்கும்போது கூட ஒரு 2 வீடு தள்ளி அங்கே அந்த வள்ளலாரை வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க வார வாரத்துக்கு ஒரு முறை. அங்கெல்லாம் ஐயா அழைச்சிட்டு போய் அங்கே அருட்பாவை பற்றி நாங்களும் எங்களையும் பாடு வைப்பார். ஆமாம், திருவருட்பாவை பற்றி எங்களையும் பாடு வைப்பார், அவரும் பாடுவார். அது மாதிரி அதில் ஈடுபாடு அதிகமாக இருந்தது அவருக்கு. எதன் காரணமாக ஐயா வள்ளலார் நோக்கி இழுக்கப்பட்டார், என்ன முக்கியமான காரணமாக நினைக்கிறீங்க? அவர் மேலே இருந்த பற்று தான், அவராது இந்த அளவுக்கு சாதி மத வேறுபாடுகள் பார்க்காம எந்த மாதிரி இது இல்லாமல் அப்படி இருந்ததுனால அவருக்கு அந்த சமய இதுவே எந்தவித இதுவும் இல்லாமல் பற்றற்று இருந்தவர் அவர். அதனால் அவர் மேலே அவருக்கு என்னவோ ரொம்ப ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. ஐயாவுடைய இந்த நூல்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து இந்த இடத்துல மாப்போசியை வந்து மிஸ் பண்ணுறாங்க, மாப்போசி இருந்திருந்தாருன்னா இதில் இளைஞர்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற மாணவர் நான் எல்லோரையும் தப்பு சொல்ல மாட்டேன், அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா வந்து மறக்கடிக்கப்பட்டார்னு சொல்ல முடியாது, அவரை வந்து மறக்க முடியாது எதுலையாக இருந்தாலும். இன்றைக்கி இருக்கிற சென்னையில் இவங்கெல்லாம் இன்றைக்கி வாழறாங்கன்னா அந்த சென்னையை மீட்டு கொடுத்தவரே ஐயா தான். அதனால் வந்து எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த பேர் வந்து மறையவே மறையாது. இன்றைக்கி வந்து நம்ம வாழற காலகட்டத்தில் சென்னையை மீட்டு கொடுத்தாரு, தமிழ்நாடு பேர் வச்சார், கார்ப்பரேஷனுக்கு கொடி கொடுத்தார், அது மட்டும் இல்லாமல் பொங்கல் திருநாளையே முதல் முதலாக தமிழர் திருநாளாக கொண்டாடியவரும் ஐயா தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே தமிழர் திருநாள் இப்படி நிறைய விஷயத்தில் பண்ணியிருக்கலாம். இங்கே இருக்கிற தமிழர் மட்டும் சொல்ல மாட்டேன், இலங்கை தமிழர்கள் அப்புறம் ரங்கூன் தமிழர் இவங்க எல்லாமே ஐயா மேலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. நான் 1-2 ஆண்டுக்கு முன்னாடி இலங்கைக்கு போனேன், போகும்போது விமான நிலையத்தில் இறங்கும்போது என்ன அறியாமே யாரோ என் முதுக வந்து என்னை குனிய சொல்லி கும்பிட சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது, என்ன அறியாமையே அது எனக்கே அது தெரியல. அப்புறம் வந்து அந்த அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம்தான் நான் உள்ளேயே நுழைஞ்சேன். அந்த அளவுக்கு அவர் வந்து இலங்கை மக்கள் மேலேயும் ரொம்ப அதிகப்பற்று வச்சவர் ஐயா. அங்கே இருக்கிறவங்களாம் போனாவே ஒன்று இப்படி காமிப்பாங்க அடையாளம், ஐயாவை ஐயா மகளம்மா அப்படின்வாங்க. நிறைய பேர் எல்லாமே அவங்கவுங்கள வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. இது எனக்கு ரொம்ப ஐயாவோட அடையாளமே நீங்கள் சொல்கிற மாதிரி மீசை தான் ஐயாவோட அடையாளம். அவருக்கு என்ன மீசில் என்ன அவ்வளோ ஒரு பச்சு ஐயா இருக்கு, அது ஒரு பார்க்கும்போது ஒரு அடையாளமாக இருக்குது, யாரை பார்த்து ஈர்ப்பில் வச்சார்? அப்படி இல்லை, அவரே இது பண்ணது தான். அவர் பாரதிக்கும் மீச அடையாளம்னு சொல்லுவாங்க, அதனால் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஆனால் நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன், அவர் சாப்பிடும்போது எப்படி இவர் சாப்பிட்றாரு, நான் சாப்பிடும்போதே கூர்ந்து பார்ப்பேன், அப்போ கேட்பேன் எப்படி சாப்பிட்றீங்க நீங்கள்னு. இப்படி 2 பக்கமும் தள்ளிடுவார், தள்ளிட்டு இப்படி தான் சாப்பிட்றேன்னு அப்படின்னு. அதனால் அந்த மீசின்றது எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் அது ஒரு அடையாளமாக தான் இருந்தது தமிழ் ஆளுங்க.
நான் வெளிநாட்டுக்கெல்லாம் நிறைய போயிருக்கிறேன், ஆஸ்திரேலியா எல்லாமே மலேசியா எல்லாம் போனேன். எல்லாருக்குமே அங்கே இருக்கிற தமிழர்களுக்கும் ஐயாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசு புதிய அரசெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக இருந்த அரசும் மாப்போசையாவுடைய பல முக்கியமான விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் பல மாப்போசையாவோட பின்பற்ற நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அவரை பற்றிய முழுமையான வரலாறாக இன்னும் பள்ளிக்கூட புத்தகங்களில் கல்லூரி புத்தகங்களில் படங்கள் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு சொல்ல விரும்பக்கூடிய விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக, அதாவது அவருடைய வரலாறு வந்து சென்ற முறை இந்த அவங்க எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக இருந்தவர், அவர் வந்து பழனிசாமி ஐயா வந்து அவருடைய பாடத்தை வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் பாடநூலில் அவர் வரலாறு சேர்த்துருக்காரு. இன்றைக்கு இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்களும், தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவங்களும் இதை கண்டிப்பாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். பள்ளி மட்டும் இல்லை, கல்லூரி எல்லாருக்குமே இது வந்து அவருடைய இதை பற்றி தெரியணும். முன்னையே அவர் எழுதின கட்டபொம்மன், கப்பலோட்டி தமிழ் எல்லாமே பாடநூலில் வந்தது. இன்றைக்கி இருக்காய் பிள்ளைங்களுக்கு தெரியல எனக்கு, ஆனால் அதுபோல் அவருடைய வாழ்க்கை வரலாறு, வடக்கலை போராட்டம், தெற்கலை போராட்டம், இது எல்லாமே நூல்களில் வரணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டுமல்லாமல் இப்போ வந்திருக்க ஆட்சி கண்டிப்பாக வந்து அவர் கலைஞர் ஐயா தான் அந்த சிலையை வச்சது. அதனால் அண்ணன் ஸ்டாலின் அவங்களும் கண்டிப்பாக அவர் இருக்கும் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கும்போது கண்டிப்பாக அவர் மணிமண்டபம் கட்டுவார். மணிமண்டபம் நிச்சயமாக, ஆமாம் கண்டிப்பாக அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை தான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக முதலமைச்சருடைய பார்வைக்கு நம்ம கொண்டு போகலாம். ஐயாவோட இதழ்கள் நிறைய, தமிழ் முரசாக இருக்கட்டும் செங்கோலாக இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்துக்கிட்டு இருக்கு. ஐயாவுடைய தமிழரசு கழகமும் செங்கோலும் மீண்டு வருமா? கண்டிப்பாக வரணும்னு ஆசை இருக்குது எனக்கு. அது நிறைய பேரே சொல்லியிருக்காங்க, அதை கொண்டு வாங்க, செங்கோல்ன்றது கொண்டு வரணும் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் தான் எனக்கு அப்புறம் அதனால தான் மகனையும் கொண்டு வந்துட்ருக்கேன். கண்டிப்பாக என் காலம் முடிஞ்சாலும் அதை எனக்கு பின்னாடி அவர் எடுத்து செய்யணும்னு தான் கொண்டு வந்துட்ருக்கேன். நிச்சயமாக அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக தமிழரசு கழகமும் செங்கோலும் மீண்டு வரட்டும். ஐயாவோட எண்ணங்கள் வந்து நிச்சயமாக தமிழகம் முழுக்க இன்னும் வீறு கொண்டு பரவணும் அப்படிங்கிறத எங்களை கொண்டு வரணும். தமிழரசு கழகன்றது இன்னும் வந்து நிறைய பேர், ஐயா வயத ஒருத்தவங்களும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாமல் இல்லை. ஒரு ஒரு முறை வந்து நான் நம்ம பார்த்தசாரதி கோவிலுக்கு இது பண்ணி சாமி கும்பிடலான்னு போனேன். அங்கேருந்து ஐயர் சொன்னார், அம்மா நான் தமிழரசு கழகத்தில் தான் இருந்தேன். ஓ, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அங்கே சாமி தீபாரத்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொல்கிறார் அவர், நான் ஐயா மகன் தெரிஞ்சவுடனே நான் தமிழ்ச கழகத்தாமல் இருந்தேன். அப்போ இதை மாதிரி எத்தனை பேர் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்கன்றது நிச்சயமாக நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது நேர்களுக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஐயா பற்றி பேச இருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்காக உடைய வருகையும் கருத்தனையும் பகிர்ந்து மிக்க மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.